அனைவருக்கும் வணக்கம். ஒன்னடிய செய்திகளுக்காக நான் நந்தினி. இன்று நிவர் புயல் இந்த புயலானது இப்போ தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இப்போ வந்து நிலை கொண்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 590 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இது அடுத்து 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையை நோக்கி நகரிருக்கு. இந்த புயலுக்கு வந்து இப்போது நிகர் அப்படின்னு வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த புயலானது ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளை மறுநாள் மதியத்தில் காரைக்கால் மதியத்திற்குள்ளாகவே காரைக்கால் மாமல்லபுரம் இறையே வந்து கரையை கடக்க இருக்கு. இது வந்து சென்னைக்கு மிக மிக அருகில் வந்து கரையை கடக்க இருக்கிறதுனால சென்னைக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மேற்கொண்டு தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றும் வீச இருக்கு. சூறாவளி காற்று இப்போ இன்றிலிருந்தே வீசும். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்லிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. புயல் வந்து கரையை கடக்கும் போது மணிக்கு 89லிருந்து 117 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இப்போ கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு இப்போது புயல் சின்னம் வந்து உருவாகி இருக்கிறதுனால அதுவும் சென்னை அருகே வந்து கரையை கடக்க இருக்கிறதுனால அதற்கான உச்சக்கட்ட முன்னேற்பாடுகள் அனைத்துமே வந்து நமது அரசாங்கத்தின் மூலமாக வந்து எடுக்கப்பட்டிருக்கு. புயல் வந்து கரையை கடக்கக்கூடிய நவம்பர் 25ஆம் தேதி மற்றும் அதுக்கு முந்தைய நாளான 24 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் வந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்ய இருக்கு. அது போக ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதனால தான் தமிழகத்துக்கு வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த புயல் அப்படிங்கிறதுனால சூறாவளி காற்று மிக பலமாக வீசும். இதனால புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் அந்தந்த அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடியவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அது போக காரைக்கால் பகுதியில் கடல் வந்து மிகுந்த சீற்றத்துடன் காணப்பட இருக்கு. இதனால பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக காரைக்கால் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த நிகர் புயல்னால எங்கு மழை பெய்யும் அப்படின்னா தமிழகத்தில் இன்றிலிருந்து ஓரளவுக்கு அனைத்து இடங்களுமே வந்து பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்வதாக கணிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர், திருச்சி, நாகை, காரைக்கால், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த நிவர் புயல் அப்படின்னா என்ன, இது வந்து யார் சூட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த நிவர் புயலுக்கு வந்து ஈரான் தான் வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. பொதுவாக ஒவ்வொரு புயலுக்குமே வந்து ஒவ்வொரு நாடு வந்து ஒரு பெயர் வைப்பாங்க. அதன்படி தான் வந்து இன்றைக்கி ஈரான் இந்த புயலுக்கு வந்து நிவர் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இந்த நிவர் அப்படின்னாவே இதனோட மீனிங் என்ன அப்படின்னா தற்காப்பு, பாதுகாப்பு, முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது மாதிரி தான். அதாவது ஒவ்வொரு புயல் அந்த புயலுடைய தன்மைக்கு ஏற்றவாறு, அது உருவாகக்கூடிய இடத்தை ஏற்றவாறு ஒவ்வொரு தன்மையை வைத்து அதற்கான பெயரை வந்து சூட்டுவாங்க. அதன்படி இதற்கு வந்து இதனுடைய மீனிங் என்னன்னா தற்காப்பு, பாதுகாப்பு, முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புயலுடைய வேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கஜா, வர்தா இந்த மாதிரியான அளவுக்கு மிகுந்த அதிக அளவில் சேதத்தை வந்து உண்டாக்காது அப்படின்னும் கருதப்படுது. நிறைய பேர் சொல்றாங்க அந்த அளவுக்கு சேதத்தை வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நிவர் அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி தற்காப்பாக மட்டுமே செல்லுமா, அல்லது தேவையான அளவு மழையை கொடுத்துவிட்டு செல்லுமா, கஜா மாதிரி ரொம்ப சீற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இது வந்து தீவிர புயலாக மாறும் அப்படிங்கிறதுனால வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த புயலுக்கேற்ற தற்காப்பு நடவடிக்கைகளை வந்து அரசாங்கமும் மேற்கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சூறாவளி காற்று வீசக்கூடிய நேரங்களில் மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புயலின் காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதாவது கனமழை மற்றும் சூறாவளி காற்றை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மக்களும் வந்து தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. மொத்தத்தில் இந்த புயலில் இருந்து மக்கள் தங்களை வந்து சேஃபாக வச்சுக்கணும்னா அரசாங்கம் சொல்வதை வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு முக்கியமான செய்தியோடு பார்க்கலாம்.